வீடியோ நாலு பேர் கலெக்ட் பண்ணுங்க தலைவர் ஆ அது செலக்ட் பண்ணியாச்சு மாவட்டம் சார்பு தமிழக மக்கள் கட்சியின் சார்பாக இன்று தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளப்பட்டி அய்யனார்புரம் துப்பாசிப்பட்டியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்டெடுக்க மனு கொடுத்திருந்தோம். அதற்காக அரசாங்கம் சிறப்பாக கவனம் செலுத்தி ஒரு உத்தரவு வெளியிட்டு சுமார் 1000 ஏக்கர் இடத்தை மீட்டெடுப்பதற்காக தற்பொழுது இடத்தை அளவு செய்து பணி நடந்து வருகிறது. அதற்கு தமிழ்நாடு அரசை நாங்கள் பாராட்டுகிறோம். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள 408 கிராம பஞ்சாயத்துகளிலும் இதுபோன்று பஞ்சமி நிலம், அனாதினம், மேச்சல் தரை, புறம்போக்கு நிலங்கள் உள்ளன. இந்த இடத்தை எல்லாம் அளவீடு செய்து அந்தந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும். இதை செய்ய வேண்டி வருகின்ற 4/12/2021 அன்று தூத்துக்குடி விபிடி சிக்னல் வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக நடத்துகிறோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த ஆண்டு முதல் யாருக்கும் தரிசு நிலம், அனாதினம், புறம்போக்கு மேய்ச்சல் தரையில் எவ்விதமான தீர்வையும் வசூல் செய்யக்கூடாது என அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் அனைத்து தாலுகாவுக்கும் கிராம விஓக்கும் உத்தரவிட தமிழக மக்கள் கட்சி சார்பாக வேண்டுகிறோம். தொடர்ச்சியாக இதுபோன்ற பணிகளை சிறப்பாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் செய்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எல்லா இடங்களையும் அரசுக்கு சொந்தமானதை மீட்டெடுக்கும் வரை தமிழக மக்கள் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தும்.